வணக்கம் வாங்க அத்தாச்சி சமையலுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் சாதம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து புழுங்க புழுங்கலரிசி வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் புழுங்கலரிசி வந்து பார்த்திங்கன்னா இது பழைய புழுங்கலரிசினால் கொஞ்சம் நின்று வேகுங்கிறதுனால ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா வா சாதனம் உதிரி உதிரியாக நல்லா மலர்ந்து வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணையும் சேர்க்க போகிறேன் இதே நீங்கள் பச்சரிசியாக இருந்துச்சுனாக்க பச்சரிசியும் இந்த தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் பச்சரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தே தேங்காய் விட்டு நீங்கள் குக்கரில் வந்து ரெண்டு விசில் ஹைலேயும் ஒரு விசில் சிம்லையும் வச்சிங்கன்னா கரெக்டான பக்குவம் தண்ணி மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி குக்கரோட விசிலோ இதெல்லாம் அளவு எல்லாமே ஒரே இதுதான் பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் இப்போ நம்ம சாதத்தில் தேங்காயை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் குக்கரை வச்சிடலாம் ஏர் வந்துருச்சு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப முத்தலாகவும் இருந்துடக்கூடாது இந்த பக்குவத்தில் தேங்காய் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பில வேர்க்கடலை காஞ்ச மிளகா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா கடலைப்பருப்பு இப்போ எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தேங்காய் நான் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காயை சேர்த்துருக்கேன் இப்போ அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் சாதத்தோட அளவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கடுகை கூட குறைச்சி சேர்த்துங்க இப்போ காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாயை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எல்லாமே இது தாளிப்பு சாதங்கிறதுனால தாளிப்பை ரொம்ப பொறுமையாகவும் அடுப்பில் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்று பொரியறதுக்கு நல்லா டைம் கொடுத்து பொரிய விட்டிங்கன்னா நல்ல வாசனையும் மனமும் நமக்கு கிடைக்கும் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் எதையுமே காந்து விட்டுறக்கூடாது இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயிலேயும் நல்லா சுருண்டு வரட்டும் அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து இஞ்சியும் நல்லா வதக்கிக்கலாம் வேர்க்கடலையே நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கேன் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் ஒரு கப்பு நல்லா நீங்கள் வந்து இந்த தேங்காய் முழு தேங்காயை நான் சேர்க்கல அந்த சாதத்துக்கு ஒன்றரை முடி சேர்த்துருக்கேன் ஒரு முடியும் ஒரு அரை முடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேங்காயை நல்லா வதக்கி விட்டுங்க ரொம்ப வதக்கக்கூடாது மதியானம் வரைக்கும் சாதம் நல்லா வீணாக போகாமல் இருக்கணுன்னா நல்லா வதக்கிக்கலாம் வந்து ஆனால் கலர் மாறிடாமல் வதக்கிங்க உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருக்கேன் சாதத்தில் நான் உப்பு சேர்க்கலை அதனால் இதுக்கு தேவையான உப்பை நான் இப்போயே சேர்த்துட்டேன் இப்போ நான் வச்சு சாதம் உதிரி உதிரியாக நல்லா புலப்புலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா தேங்காய் நாயோட வாசனையோட அருமையாக இருக்குது சாதம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் தேங்காய் அந்த கடுகு கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறனால நான் இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஸ்கூல் திறந்தாச்சு லஞ்சு பாக்ஸ் ஸ்பெஷல் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ